வணக்கம் மக்களே, இது உங்கள் உமேஷ் ஏஎஃப்டி சேனலுக்காக. இன்னைக்கு செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிற ஊர் வாணியம்பாடி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற ஒரு நகரம் தாங்க வாணியம்பாடி. வாணியம்பாடிக்கு ஏன் வாணியம்பாடின்னு பேர் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு காரண பெயர் இருக்குது. முதலாவது காரண பெயர் வாணியம்மன், அதாவது கடவுள் சரஸ்வதி தேவி இந்த பாலாற்றங்கரையில் விஷ்ணுவையும் சிவனையும் போற்றி பாடிய திருத்தலம்ன்றதுனால இந்த வாணி அம்மன் பாடி என்ற பெயர் பெற்றதாகவும், காலப்போக்கில் மருவி வாணியம்பாடி ஆனதாகவும் சொல்கிறாங்க. ரெண்டாவது காரண பெயர் என்னென்னா, அந்த காலத்தில் வணிகர்கள் அவங்களோட வணிக பொருட்களை இந்த இடத்துல வச்சுட்டு சில வீரர்கள் அடங்கிய பாடியை, பாடினா இங்கிலீஷில் ட்ரூப்புன்னு சொல்லுவாங்க, தமிழில் இன்னொரு பெயர் சேனை, அவங்கள காவலுக்கு வச்சுட்டு சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு போய் தங்களோட வியாபாரத்தை பண்ணிட்டு வருவாங்களாம். அதனால் இந்த இடத்துக்கு வணிகன்பாடி அன்னு பெயர் வந்ததாகவும், அது காலப்போக்கில் மருவி வாணியம்பாடி ஆனதாகவும் சொல்கிறாங்க. இது தவிர வேறு ஏதாவது காரண பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்டில் போடுங்க. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் காலத்தில் இந்த ஊருக்கு நரசிம்ம சத்துர்வேதி மங்களம்னும், குலோத்துங்க சோழன் காலத்தில் சம்புகலூர் நாட்டு மதுராந்தக சத்ருவேதி மங்களத்து பெரும்பானப்பாடி என்கின்ற வணிகம்பாடின்னு அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு. ஹைதர் அலியும் அவரோட பையன் திப்பு சுல்தானும் கூடாராமச்சு தங்கி பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க. இந்த போர் தான் திப்பு சுல்தானோட முதல் போர், அவரோட 17வது வயதில் அந்த போர் நடந்த இடம் வாணியம்பாடி. வாணியம்பாடியில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ், நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாணியம்பாடி வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏழைகளின் ஊட்டி, அதாங்க ஏலகிரி ஹில் ஸ்டேஷன், இங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான். அப்புறம் ஜவாது மலை வாணியம்பாடிக்கு தெற்கில் இருக்குது. வடமாட்டமான திருப்பத்தூருக்கு மழை பெய்யக்கூடிய, மேகங்களை ஈர்க்கும் அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய மலை ஜவாது மலைன்னு சொல்கிறாங்க. ஏசியாவின் 2வது பெரிய டெலஸ்கோப், 2.3 மீட்டர் அப்ரச்சர் டெலஸ்கோப், ஜவாது மலை காவலூரில் இருக்கிற வைனு பாபு அப்சர்வேட்டரியில் இருக்குது. இந்த டெலஸ்கோப்பால் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற 25 காசை கூட ஃபோக்கஸ் பண்ணி க்ளீனாக தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம ஊர் டெலஸ்கோப்போட பவர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்னு. அப்புறம் பாலர் தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகிற இடம் கனகநாச்சி அம்மன் கோயில் திம்மம்பேட்டை, இது வாணியம்பாடியில் தான் இருக்குது. இங்கே ஒரு செக் டேம் கட்டியிருக்காங்க. மழைக்காலத்தில் பாலத்தில் தண்ணி வரும்போது இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும், இயற்கையாக ரம்யமாக இருக்கும். ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு பிக்னிக் போனீங்கன்னா அங்கேயே போய் சமைச்சு சாப்பிடலாம், இல்லைனா வீட்டில் இருந்தோ ஹோட்டலில் இருந்தோ சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இங்கே தண்ணிக்கிட்ட மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க. நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம், இங்கேயே லெமன் சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.
இந்த லெமன் சிக்கனை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமச்சூஸ் ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலுக்கு நீங்கள் பார்க்குறது யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துருங்க. லேட்டஸ்ட் ரீல்ஸ் ஃபோட்டோஸ்க்கு என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், ஸ்டே சேஃப், பி ஹாப்பி.